Hello children, welcome to our 6th science class. In this video, we are going to discuss about the topic role of chemistry in our daily life. Actually students, it is the introduction topic from unit 3, chemistry in everyday life. Students, how does milk changes into curd? Milk eppadi vandu curd amaruthu? This is due to the chemical reaction. Or chemical reactions mulamada. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்குல் இன்டு சிம்பிளர் மாலிக்குல் பை த ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்குலை, ஓகேவா, மைக்ரோ ஆர்கானிசம் செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளர் ஆர்கானிக் மாலிக்குலாக மாற்றுறது தான் நம்ம ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Milk changes into curd due to chemical reaction between the lactic acid, enzyme produced by some natural bacteria in the milk, and casein, a milk protein. So students, milk-லையும் இந்த மாதிரி ஒரு fermentation process நடக்குது. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட், மில்கில் இயற்கையாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ், அண்ட் மில்கில் இருக்கக்கூடிய காசின் அப்படிங்கிற ஒரு விதமான ப்ரோட்டீன், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்கை கர்டாக மாற்றுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் வி ரிமூவ் ஸ்டெயின் ஆன் த காப்பர் வெசல். காப்பர் வெசல்ஸில் நம்ம எப்படி வந்து ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுவோம்? வி கேன் ரிமூவ் த ஸ்டெயின் ஃப்ரம் காப்பர் வெசல் பை கிளீனிங் தம் வித் லெமன் ஆர் டேமரின்ட்டு. ஸோ காப்பர் வெசலை நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, லெமனை யூஸ் பண்ணியோ ஆர் டேமரின்ட்டு புளியை யூஸ் பண்ணியோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ், த ஸ்டெயின் ஆன் த காப்பர் வெசல் இஸ் பேசிக் காப்பர் கார்போனேட்டு. காப்பர் வெசல் இருக்கக்கூடிய ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காப்பர் கார்போனேட், அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் காப்பர் அண்ட் த ஏர். ஓகே, ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மாய்ஸ்டர், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக, ஓகே, காப்பர் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு க்ரீன் லேயர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காப்பர் கார்போனேட்டு. ஸோ இது வந்து பேசிக் அப்படிங்கிறதுனால, லெமனில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட், டாமரின்ட்டில் இருக்கக்கூடிய டாட்டாரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸை நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால் நமக்கு காப்பர் வெசல் என்னாகும்? க்ளீனாகும். ஸோ இட் இஸ் நியூட்ரலைஸ்டு பை ஆர்கானிக் ஆசிட்ஸ் இன் லெமன் ஆர் டாமரின்ட்டு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்டிங் ஆஃப் அயான். ஸோ அயான் வந்து ரஸ்ட் ஆகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் ரஸ்டிங் ஆஃப் அயான்? ரஸ்டிங் ஆஃப் அயான் இஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் அயான் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் இன் ஏர் அண்ட் ஃபார்ம் அயான் ஆக்சைட் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக ரஸ்டிங் ஆஃப் அயான்னா என்னென்னா, அயான் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் பண்ணி அதோட சர்ஃபேஸில் அயான் ஆக்சைட், அதுதான் துரு, ஓகே, அதை ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ரஸ்டிங் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்து ரெண்டு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைரபிள் சேஞ்சஸ், தட் இஸ் காப்பர் வெசல்லேருந்து ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறது, கர்ட்லிங் ஆஃப் மில்க், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைரபிள் சேஞ்சஸ். பட் ரஸ்டிங் ஆஃப் அயான் வந்து பார்த்திங்கன்னா அன்டிசைரபிள் சேஞ்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இஸ் ஏ லிட்டில் பிட் ஹாட் வைல் வி குக் பை யூஸிங் நியூலி கிரைண்டட் இட்லி டஃப், பட் இட் இஸ் சாஃப்ட் வித் ஓல்டு டஃப் ஒய். அதாவது இட்லியை நம்ம புதுசாக அரைச்ச மாவை வச்சு, இட்லி வந்து புதுசாக அரைச்ச மாவை யூஸ் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்காது. இதே வந்து நம்ம வந்து ஓல்டு மாவு, புளிக்க வச்ச மாவை வச்சு நம்ம இட்லி ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, அதாவது தேர் இஸ் நோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் நியூலி கிரைண்டட் இட்லி டஃப், ஓகேவா. ஸோ புதுசாக அரைச்ச மாவில் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்காது, அதனால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்காது. பட் இன் ஓல்டு டஃப் நேச்சுரலி மைக்ரோ ஆர்கானிசம் மேக்ஸ் த பேட்டர், பேட்டர்னா மாவு, சாஃப்ட் பை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக அங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லாம் சிம்பிளாகி சாஃப்ட் ஆகிறதுனால நமக்கு இட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கிடைக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டஸ் ஒயிட்
ஒயிட் சுகர் சேஞ்ச் இன்ட்டு பிளாக் வென் ஹீட்டிங். அதாவது ஒயிட் சுகரை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் ப்ரௌன் கலராக மாறும். இதை கேரமலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வென் சுகர் இஸ் ஹீட்டட் இட் மெல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் டவுன் இன்ட்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் டூ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர். அதாவது சுகரை நம்ம ஹீட் பண்ணனா அது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸாக மாறிடும். கண்டினியூங் டு ஹீட் தே ரியாக்ட் வித் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் மெனி நியூ காம்பவுண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் டு ப்ரௌன். மறுபடியும் நம்ம கண்டினியூஸாக ஹீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா புது புது காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கலர் வந்து என்னாகும் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னாகுது கண்ணிலலாம் இரிட்டேட் ஆகுது. When we cut onion, we get tears in the eyes with irritation. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the presence of a chemical, ஒரு கெமிக்கல். The chemical propane ethyl S oxide in onion is easily volatile. ஸோ அந்த கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா propane ethyl X oxide. அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக volatile ஆகக்கூடியது அப்படின்னா ஈஸியாக வேப்பரைஸ் ஆகிடும். ஓகேவா? When we cut the onion, some of the cells are damaged and this chemicals comes out. ஸோ நம்ம வந்து ஆனியனை கட் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் ஆனியனில் செல்ஸ் டேமேஜ் ஆகுதோ அந்த செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரோப்பேன் ஈத்தைல் எக்ஸ் ஆக்சைடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்தால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அது வேப்பரைஸ் ஆகிடும். வேப்பரைஸ் ஆகி இட் ரீச்சஸ் அவர் ஐஸ் அண்ட் இரிட்டேட்டஸ். நம்மளை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகும். இட் பிகம்ஸ் வேப்பர் அண்ட் ரீச்சஸ் அவர் ஐஸ் ரிசல்ட் இரிட்டேஷன் அண்ட் டியர்ஸ் இன் ஐஸ். ஸோ அதனால தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸில் இரிட்டேஷனும் டியர்ஸும் வருது. வென் வி கிரஷ் த ஆனியன் மோர் செல்ஸ் வில் பி டேமேஜ் அண்ட் மோர் கெமிக்கல்ஸ் கம் அவுட். தட் இஸ் நம்ம வந்து ஆனியனை அரைக்கும்போது நிறைய செல்ஸ் டேமேஜ் ஆகும் இல்லையா, அப்போ நிறைய கெமிக்கல்ஸ் வெளியில் வரும். ஸோ இரிட்டேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகாமையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயான் அன்டிசைரபிள் சேஞ்ச் இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருப்போம். தட் இஸ் ரோல் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் அவர் எவ்ரிடே லைஃப் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.